10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் மற்றும் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் ஆகியோரை நேரில் சந்தித்து நடிகர் ரஜினிகாந்த் நலம் விசாரித்தார். தமிழ் திரையுலகில் நடிகர் ரஜினிகாந்தை அறிமுகம் செய்தது கே பாலச்சந்தர் என்றாலும் அவருடைய வளர்ச்சியில் இயக்குனர் எஸ்மி முத்துராமனுக்கு பெரும் பங்கு உண்டு. அதேபோல பல தயாரிப்பு நிறுவனங்களுடன் சேர்ந்து ரஜினிகாந்த் வேலை செய்திருந்தாலும் ஏவிஎம் நிறுவனத்தோடு சேர்ந்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்கிறார். 1945 தொடங்கப்பட்ட ஏவிஎம் நிறுவனம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி என்று 5 மொழிகளில் 300 மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்து 79 இந்திய சினிமாவில் பயணித்து வருகிறது. ஏவிஎம் நிறுவனத்துடன் போக்கிரி ராஜா, முரட்டுக்காலை தொடங்கி சிவாஜி வரை பல திரைப்படங்களில் ரஜினிகாந்த் நடித்துள்ளார். சமீபத்தில் சென்னையில் இருக்கும் ஏவிஎம் நிறுவனத்தின் அருங்காட்சியகத்திற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் ஏவிஎம் நிறுவனத்தோடு தான் பணியாற்றிய திரைப்படங்களில் பயன்படுத்தப்பட்ட பைக் மற்றும் கார்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த சூழலில் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனை ரஜினிகாந்த் நேரில் சந்தித்து நலன் விசாரித்தார். சில மாதங்களாக ஏவிஎம் சரவணனுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. இப்போது அவரின் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்திருப்பதை தொடர்ந்து அவரை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சந்தித்து நலன் விசாரித்தார். இந்த சந்திப்பின் போது இயக்குனர் எஸ்பி முத்துராமனும் உடனிருந்தார்.